இந்த நேரத்தில் நம்ம போய் எவனை பார்த்து நம்ம அட்டென்ஷன் நம்ம பிஸ்னஸ் சொல்லி கொடுக்க. எவ்வளோ பெரிய டெக்னிக்கை நம்ம வளர்க்க வேண்டியிருக்கோம். ஒரு டெக்னிக் பார்க்கலாமா இன்னைக்கு? ஆனால் இந்த ஒரு விஷயத்தாவது படிச்சுக்கணும். செஞ்சுட்டு எப்போ அவங்களும் நம்மளை பிஸ்னஸ் பற்றி கேட்பாங்க. எகைன், எப்போ சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாது, அந்த ஸ்டெப்ஸை கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எப்போ பிஸ்னஸ் சொல்லணும், பிஸ்னஸ் சொல்லும்போது என்ன மாதிரி சொல்லணும். மற்ற கம்பெனி வச்சுட்டு டுபாக் ஒரு கம்பெனி வச்சுட்டுலாம் வந்துடாதீங்க. முதல் இந்த உலகமே வந்து தேடிட்டு இருக்கிறது வந்து, இப்போ அவன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வந்து அட்டென்ஷன். மனுஷனோட அட்டென்ஷனை திருப்பி அவங்கக்கிட்ட பார்க்க வைக்கிறதுக்கு தான் கோடிக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் செலவழிச்சிட்ருக்காங்க. டெக்னாலஜி, ஆப்பு, சோஷியல் மீடியா மூலமாக, மார்க்கெட்டிங் மூலமாக. ஏன்னா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது, மக்கள் வந்து ரொம்ப ஆக்குபேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் விளக்கிட்டு, டே இனியே பாருடா, என் கம்பெனியை பாரு, என் ப்ராடக்ட்டை பாரு, என் பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அட்டென்ஷன் கெயின் பண்ணுறது தான் பெரிய ஒரு சேலஞ்சிங் இப்போ இருக்க நிலமையில். 3 செகண்ட் கூட மக்கள் வந்து அந்த அட்டென்ஷன் பிடிச்சி வைக்க முடியல, அந்த நிலவுக்கு வந்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் நம்ம போய் எவனை பார்த்து நம்ம அட்டென்ஷன் நம்ம பிஸ்னஸ் சொல்லி கொடுக்க. கோடி கோடியான கம்பெனி இதை பற்றி பாடுபட்டு கஷ்டப்பட்டு செத்துட்ருக்காங்க, இதில் நம்ம இதை கொண்டு எங்கே போய் கொடுக்க? அப்போ எவ்வளோ பெரிய டெக்னிக்கை நம்ம வளர்க்க வேண்டியிருக்கோம். ஒரு டெக்னிக் பார்க்கலாமா இன்னைக்கு? நம்பர் 1, அட்டென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு அவங்க மைண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியதை, அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அந்த டைத்தில் சொல்லிடணும். இல்லாட்ட திரும்ப அவன் எங்கேயா மேய போயிடுவான். மைண்டு எப்படி கேட்கலாம்? ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ், எதை கேட்க விரும்புகிறீங்க? உங்கள் மைண்டில் தான் ஓடுதா? போடாது, ஏன்னா மைண்டு நின்றும். நின்றுட்டு பேட் நியூஸ் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, குட் நியூஸ் என்ன போகலாம் சொல்லலாம் தெரியலையே. You stopped. Mind of freeze பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிங்க. எஸ் எகேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னலாம் சொல்லிங்க, எப்படி சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் கூட்டு போகிறீங்க, அது உங்கள் திறமை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கா, எப்படி சொல்லிக் கொடுக்கா, நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அதை பொறுத்து இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தாவது படிச்சுக்கணும். ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல நியூஸ், எதை சொல்ல, எதை கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு. இல்லை நான் என்ன முதல்ல பேட் நியூஸ் என்னென்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அதன் ஒரு மேட்டர் சொல்லணும் நீங்கள். அப்புறம் குட் நியூஸ், குட் நியூஸ் ஒரு மேட்டர். ப்ராஸ்பெக்டிங் யார் பண்ணுறா? உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கு யார் ரெடியாக இருக்கா? ப்ராஸ்பெக்ட் ரெடியாக இருக்கா? உருவாக்குனது யார்? நம்ம. ஹா, எகெயின், குட் நியூஸ் எப்படி சொல்கிறீங்க, பேட் நியூஸ் எப்படி சொல்கிறீங்க, அதை பொறுத்து அடுத்த கான்வர்சேஷன் உருவாகும். ஸோ இங்கே அதை இருக்காது, உங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். குட் நியூஸ், பேட் நியூஸ், எது கேட்க விரும்புகிறீங்க? எம்எம்ஜியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் நெட் மார்க்கெட்டிங்லேயும் கம்யூனிகேஷன்லேயும் மக்களோட பேசும்போதும், ரைட் ஃப்ரம் ஸ்டேஞ்சர்ட்ட பேசுகிறதுலேருந்து உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டதுலேருந்து, செஞ்சிட்ட எப்போ அவங்களும் நம்மளை பிஸ்னஸ் பற்றி கேட்பாங்க. எகெயின், எப்போ சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாது, அந்த ஸ்டெப்ஸை கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் எப்போ பிஸ்னஸ் சொல்லணும், பிஸ்னஸ் சொல்லும்போது என்ன மாதிரி சொல்லணும். அப்படியே லேப்டாப் தூக்கி வச்சுட்டு 40 நிமிஷம் A to Z, அட்ரா டன் 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 பேரை போட்டு அப்படியே அதை போட்டு அப்படி போட்டு இதை போட்டு எப்போப்பா விடுவா வீட்டுக்கு, நீ விட்டு மட்டும் பாரு, அப்புறம் பக்கமே திரும்பி வைக்க மாட்டேன் சொல்லுங்க. இந்த நாள் இருக்குது, நாள் தலையாட்டே கேட்டுருப்பான், ஓடியே போவான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லாமல்
இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த மாதிரி டெக்னிக் ஒன்று ஒன்றா எப்படி யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் சரி அங்கேயும் சரி சேல்ஸ் க்ளோசிங்கும் சரி எப்படி பேசணும் இப்படி எல்லாமே டெக்னிக்கலாக பண்ணும்போது நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்கேயாவது சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்ல ஒரு கேம் விளையாடுறதுக்கு நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு, கேம் விளையாட நமக்கு நல்லா தெரியும், இறங்கி அடிப்போம் கேம், அப்படியேப்பட்ட கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும் இந்த இந்த கேம் என்ன வரும், வின்னு எப்படி வரும். அதுவும் நீங்கள் விளையாட போகிற கேமில் பாவம் அப்பாவிகளும் விவரம் தெரியாதவங்களும் ஒன்றும் தெரியாதவங்க இருந்தால் எப்படி இருக்கும்? அகெயின் எம்எம்ஜி பக்கம் ஏதாவது ஏமாற்று கம்பெனி வச்சுட்டு டுபாக் ஒரு கம்பெனி வச்சுட்டுலாம் வந்துடாதீங்க. முதல்ல கம்பெனி வந்து சரியான கம்பெனியாக இருக்கணும், நேர்மையான கம்பெனியாக இருக்கணும், நீங்கள் நேர்மையான ஆளாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு தான் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். துட்டை கொடுத்து தானே ட்ரைனிங் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தப்பான கையில் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்குது. எம்எம்ஜி நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. அழுது அழுது போராடி நானும் ஜெயிச்சு காட்டுவேன், கஷ்டப்பட்டால் முடியாது, வா இறங்கி நடப்போம், இன்னும் நாலு பேர் பார்ப்போம், இன்னும் மூணு பேரை பார்ப்போம், அவன் காரி தான் மூஞ்சில் துப்புவோம் பரவாயில்லை நம்ம போவோம், அடுத்தால மூஞ்சி பார்ப்போம் அவன் காரி துப்புவோம் பரவாயில்லை, இவன் நம்மளை எரிச்சிடுவான், இவன் நம்மளை வேண்டான்னு சொல்லுவான், நம்மளை பிளாக் பண்ணிடுவான், உடா நீங்களும் அப்படி பல்ல கட்டிட்டு அடுத்தால போகணும் ஏண்டா போகிறீங்க அப்படி? அப்படிலாம் போக வேண்டிய தேவையில்லை, பிச்சை எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. கெத்த தில்ல தினவட்டை பண்ணலாம் பிஸ்னஸ். தமிழ்நாட்டில் நெட்டமாட்டு கெத்தா தில்லா தினாவட்டா இப்படின்னு நிறைய நெடமாட்டி கம்பெனி ட்ரைனிங்ஸ் காதில் கேட்டுட்ருக்கேன். கெட் தில்லா பண்ணுங்கள், தினாவட்டா பண்ணுங்கள், இந்த டெக்னிக்ஸ் படிங்க, டூல்ஸ் படிங்க. கம்மிங் டு தி பாயிண்ட், ஒருத்தவங்க மைண்டை ஃப்ரீஸ் பண்ண என்ன பண்ணோம், கேள்வி கேட்கணும், ஸ்டன் 30 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட், உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறதோ அதுக்கப்புறம் உங்களோட புத்திசாலி தனத்தை பொறுத்திருக்கு. பண்ணலாமா? நெக்ஸ்ட் வேலை சந்திக்கலாம்.